அப்படியே ஸ்கூல் படிக்கும் போதே இவரை பார்த்த படம் எடுத்த மாதிரி அர்ஜுன் ரெட்டி பார்த்து கொஞ்சம் கோவப்படுவான் பட் இருந்தாலும் எதுவும் வெளியே காமிக்க மாட்டான். எதா இருந்தா ஒப்பனை பேசிடுவான், யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டான். சண்டை போட்டால ஒரு 2 minutes தான் சூப்பர் பைக் வாங்கலாம் பிளான் போயிட்டு இருக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கோம். என்னதான் இவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி இருந்தாலுமே ஒரு சில நெகட்டிவிட்டிஸ் நம்ம வாசன் பிரதர் மேலேயும் இருக்கு. எவ்வளோ ஓகே, அது இவங்க ஓக்கிறது மட்டும் அவங்களுக்கு வந்து பிடிச்சிச்சு போல. நான் முதல்ல ஆரம்பித்தேன் அந்த ஜிபி முத்தி வீடியோவில் தானே. இனி அடுத்தது சூப்பர் பைக் வாங்கினாலே அவரை வச்சு தான் முதல் ஓட்ட போகிறேன் நான். கோட்டுக்கு போகும்போது கோட்டு போட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி போட்டு போனதுதான். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய ஒரு கைத்தட்டல் நம்ம வாசன் ப்ரோக்கு கொடுத்துடணும், ஏன்னா வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்ததுல? இன்னும் செம்மையா ஒரு கம்பெனி கிடைச்சு, இன்னும் கொஞ்சம் நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப போக 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 கேர்லெஸ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக நாங்கள் எல்லாம் போகலாம் தான் பிளான் வச்சுக்கணும். பட் வந்து மாப்பிள்ளை வந்து காலையில 3 மணி வரைக்கும் அவனுக்கு டைம், 3 மணி ஆச்சுன்னா அப்படியே கண்ணு ஆரம்பிச்சிடும். எவ்வளவு மிஸ் பண்ணீங்க? எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் ப்ரோ, ஊர்ல கல்யாணத்துக்கு முன் சின்ன வயசுல இருந்தே தெரியும் ப்ரோ. அவர் 12th முடிச்சு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணார். அப்ப இருந்து ஊர்ல வந்து உட்காந்து எல்லாரும் ஒட்டுக்கா கேம் ஆடுவோம், அப்ப இருந்து தெரியும் ப்ரோ. அதுக்கப்புறம் சும்மா நார்மலா வெளியே சுத்துறது அந்த மாதிரி இருந்தாரு. எல்லா இடத்துல நிறைய கஷ்டப்பட்டாரு, நிறைய வேலைக்கெல்லாம் போனாரு. இப்ப நான் வேலைக்கு ஒர்க் பண்ற கம்பெனிக்கு வந்தாரு, வந்து நான் வந்து இப்ப ஸ்டாஃபா போயிட்டு இருக்கேன். இவரு வந்து அதுல லேபரா இந்த மூட்டை தூக்கு மூட்டை தூக்குறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையில ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அது நாங்க எங்களுக்கு 8 மணி நேரம் தான், நாங்க சொல்றதுதான் இவங்க பண்றது 12 மணி நேரம் அதுவும் வேலை. அந்த வொர்க்ல என்ன மாதிரி ஒரு டிஃபிகல்டிஸ் எல்லாம் இருக்கும் பிரதர்? மூட்டை தூக்குறது எல்லாமே இருக்கும், பண்டல் தூக்குறது, கெமிக்கல் கீழே தரையை மாப் போட்டு கிளீன் பண்றது எல்லாமே இருக்கும். இல்ல அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் அவரு அந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணணும். ஆக்சுவலி மேட்டர் என்னன்னு வந்து அந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க அவங்க எங்களுக்கு, இந்த மூட்டை தூக்குறது எல்லாம். ஆக்சுவலி அப்ப வந்து பண்ண கொரோனா டைம், சோ அந்த டைம்ல வந்து பண்ண இந்த ஹிந்திக்காரன்னாங்க தான் அந்த வேலையில செய்வாங்க. அவங்க வந்து அங்க போய் லாக் ஆயிட்டாங்க, ஸோ வந்து வேறு வழி இல்லைல்ல அவங்களுக்கு, இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம கொடுத்தாங்க. ஸோ வந்து அந்த டைமில் இதுவும் பண்ணிக்கிட்டேன், சொமேட்டோ ஸ்விக்கி ராப்பிடோ பார்க்காத வேலையே இல்லைடா. ஸோ நீங்களும் ரொம்ப வருஷமாக இருக்கீங்க இல்லையா, ஸோ யூடியூப் முன்னாடி இருந்து நீங்களும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க பிரதரை. ஸோ எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்த இடத்துல இருக்காரு? இல்லை ப்ரோ, ஃபஸ்ட்டில் ரைடு போகிறதுனாலுமே அப்போ அமௌண்ட் இருக்காது, அந்த இது எல்லாத்துக்குமே பார்ட் டைம் ஜாப் எல்லாமே பண்ணி ஒவ்வொரு சின்ன சின்ன இதாக பண்ணி சின்ன சின்ன ரைடாக கம்ப்ளீட் பண்ணதுனால இப்போ இவ்வளோ தெரியலாம் இருக்காரு. அந்த சின்ன சின்ன ரைட்ஸ்லாம் ஓ மை காட் பெயின் தான். இங்க இருந்து அங்க போயிட்டு வரணும்னா பெட்ரோல் இவ்வளவு இருக்கணும், நம்மகிட்ட அவ்வளவு இருக்காது. இது விட நான் ஒரு கதை சொல்லியிருப்பேன். இப்ப நான் இப்போ டேங்க் ஃபுல் பண்றோம், அது ஒரு பெரிய ஹாப்பினஸே கிடையாது. முன்னாடி அங்க எங்கன்னு சொல்லி வீட்டுல தேடும் போது ஒரு 50 ரூபாய் 500 ரூபாய் கிடைக்கும், அட கடவுளே பரவாயில்லையப்பா அப்படின்னு சொல்லி அதை எடுத்து பெட்ரோல் போட்டு போவ அது ஒரு சந்தோஷம். அப்படி வண்டியில டேங்க் ஃபுல் பண்றதுலாம் பெரிய விஷயம்னா, இப்ப ஏதோ நம்ம அசால்ட்டா பண்றோம், ஏதோ கடவுள் அன்பாலையும் நம்ம விடாம ட்ரை பண்ணதா தான் நான் எப்பவுமே சொல்றேன், டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ், கண்டினியூட்டி. அப்படி மக்களோட ஆமா எல்லாமே தானா, நம்ம பசங்க பார்த்து பண்ணலன்னா இல்லைண்ணா இல்லை. அதே மாதிரி வந்து இன்னும் ரொம்ப பெரிய இடத்துலலாம் ஏதோ கடவுள் நண்பர் ஏதோ ஓரளவுக்கு வந்திருக்கோம் அவ்வளோதான். ஆனால் இப்போ வாசன் பிரதர் பற்றி ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியும், தெரியாத சீக்ரெட்னு ஒரு சிலது இருக்கும் இல்லையா, அப்படி என்ன இருக்குது பிரதர்? ஃபஸ்ட்டு நீங்களும் தான் ஆரம்பிங்க.
போனாங்க கையில சேஞ்ச் 10 ரூபா வச்சிருந்தாங்க. இந்த காதல் லவ் அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்காரா ப்ரோ? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு காலேஜ் படிக்கும் போதும் ஸ்கூல் படிக்கும் போதும் தெரியல, ஏதோ பொங்கல் லவ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவாங்க, மாமா பொங்கல் ரொம்ப பிடிக்கும். பட் அது அவன் வயலே சொன்னான் தெரியாது, அதனால அது பொறுமையா சொல்ல பொறுமையா சொல்லலாம்ன்ற இதுல இருக்கும். மாமா பொண்ணு அத்தை பொண்ணு இந்த நைட்ல மிஸ் பண்ணீங்களா? ஒரு சில நெகட்டிவிட்டிஸ் நம்ம வாசன் பிரதர் மேலேயும் இருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ல நிறைய ஒரு டஃப் சிச்சுவேஷன் வந்து வாசன் பிரதர் ஃபேஸ் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் என்ன ஒரு ஃபீல் பண்ணாரு? ரொம்ப டிப்ரெஸ்டாக தான் இருந்தோம் நாங்கள், நான் கூட தான் இருந்தேன் அந்த டைம்லலாம், ரொம்ப டிப்ரெஸ்டாக தான் இருந்தேன். ஆனாலும் குளிப்பிஞ்சிட்டு கோட்லாம் போட்டு போனோம். அது நம்மளுக்கு தெரிஞ்சிட்டு பின்னாடி பேல் கேட்சிடும் அப்படின்ற இதாக பின்னாடி தான் நம்ம அந்த மாதிரி அப்படிலாம் பண்ணல. நம்ம இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பங்கியாச்சு, அது வந்து மன்னிப்போம் கேட்டு இது பண்ணிட்டான். தப்பு பண்ணிட்ட மன்னிப்பு அது இவங்க ஓக்குறது மட்டும் அவங்களுக்கு வந்து பிடிச்சிச்சு போல. நான் முதல்ல ஆரம்பித்த அந்த ஜிபி முத்து வீடியோவில் தானே? ஆமாம். இனி அடுத்தது சூப்பர் பைக் வாங்கினாலே அவரை வச்சு தான் முதல் ஓட்ட போறேன் நான். அஜிஸ் ப்ரோ கூட சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இருக்கா டிப்ரெஷன் அந்த மாதிரி போது அவர் எப்படி ஃபேஸ் பண்ணார்? ரொம்ப டிப்ரெஷன்ல தானே இருந்தாரு. அதை வந்து இவரு இவர் எப்படி சொல்ல, இவரை மட்டும் மென்ஷன் பண்ணி இது பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய பேர் ஓட்டுறாங்க அதெல்லாம் தெரியுது இல்லை, இவர் என்ன பண்ணுறாரோ அதை மட்டும் தான் மெயின் இது பண்ணுறது. நம்மகிட்ட வந்து நியூஸ் சேனல் வராங்கன்னா இங்கே வந்து ஒரு மாதிரி கண்டென்ட் எடுத்துக்கிறாங்க, அங்கே வெளியே போய் வைக்கிறது ஒரு மாதிரி கண்டென்ட் வைக்கிறாங்க. அப்போ இங்கே வந்து பார்த்தா அவங்க வந்து ஆக்சுவலி ஒரு இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னாச்சுன்னா, இது நாங்கள் எங்கேயுமே ஷேர் பண்ணிக்கிட்டது இல்லை. நாங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்க கேரளா போயிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இதில் வாசல் வந்து உங்களெல்லாம் விட்டு தப்பிச்சு ஓடிட்டான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நியூஸ் சேனலில் சொல்ல சொல்லியிருக்காங்க. அவங்க முடியாதுன்ட்டாங்க. என்ன ஒரு மாஸ் மொமெண்டா தெரிஞ்சது அப்படின்னா என்னோட போட்டோ இல்லைன்னு கேட்டீங்களாமே, கோட் நல்லா இருக்கு போட்டோ எடுத்து அது வேணும்னு போட்டது தானே, அது ஒரு மாதிரி அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு அது தேவைப்பட்டுச்சு. அதுவும் இல்லாம அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் போட்டதே கிடையாது இது வரைக்கும், அதுதான் உண்மை. அது வந்து போடுவேனாலும் தெரில. ஸோ வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து பண்ணா ட்ரெஸ் போகணும்னு ஆசை தான், பெரிய பெரிய ட்ரெஸ். ஸோ வந்து பசங்க சொன்னாங்களே அந்த 10 ரூபா பத்தல பானிபூரிக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பைக்கில் பெட்ரோல் போட்டு கிட்டத்தட்ட அவ்வளோ தூரம் போயிட்டு வரணும்னா சாதாரண விஷயமா. அப்போ என்ன காசு சேர்த்து வைக்கணும், எங்கேருந்து நம்ம காசு கிடைக்கும்? பார்ட் டைம்லேருந்து கொஞ்சம் சேர்த்து வைக்க முடியும், அதுவும் ரொம்ப சேர்த்து வைக்க முடியாது. பார்ட் டைம்லேருந்துன்னா கொஞ்சம் தான் சேர்த்து வைக்க முடியும். அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து தருவாங்களான்னு கேட்டால் நமக்கும் கேட்க சங்கடம், கேட்டாலும் கிடைக்காது. இதுதான் ரெண்டு, கேட்டாலும் கிடைக்காது கேட்கவும் மனசில்லை. ஸோ வந்து அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க கொடுக்குற காசு, பொங்கலுக்கு எடுக்கிற கொடுக்குற காசு, அந்த காசெல்லாம் போட்டு போயிடும். பட் அந்த மாதிரி போகிற டைமில் ட்ரெஸ் பெருசாக இருக்க முடியாது, போட்டு ட்ரெஸ் இதை போட்டுட்ருப்போமா. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் ஒரு நடந்து அது அதையே சொல்கிறேன். என்னென்னா
இந்த மாதிரி தான் போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் வந்து பார்த்தா என்னோட மாமா பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்தேன். அப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா சுவாரஸ்யமா இருக்கு, ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு போய் அவளை பார்த்துட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு, ஏன்னா எங்கிட்ட இருந்தா அது ஒரே ஒரு நல்ல சட்டை வந்து பண்ணா அந்த ஒரு ரெட் கலர் தான். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் இது யார்ட்டையுமே பெருசா ஷேர் பண்ணிட்டது இல்லை. அப்புறம் இன்னொரு நாள் வந்து பாத்துட்டீங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு, அதுலயும் அவங்க வருவாங்கன்னு தெரியும், நல்ல ட்ரெஸ் போட்டு போகணும்னு ஆசை. அதனால அதே ரெட் கலர் ட்ரெஸ், எனக்கு தெரியல நான் அந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு போறேன், அதுதான் நல்ல ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி, அது ஒண்ணுதான் எங்கிட்ட இருக்குன்னு எனக்கு சரியா தெரியல. நான் அப்படி மறந்து அதையே போட்டு போயிட்டேன். அவங்க என்ன பார்த்து வந்து அன்னைக்கு போட்டு ட்ரெஸ்ஸே போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே மனசு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு, அடே அப்படின்னு சொல்லி. அப்புறம் அப்படியே நான் விட்டுட்டேன், ஓகே ஓகே ஃபைன் 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 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே போக 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 இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, என்னடா இது நம்ம பண்ண ஆர்டருக்கு பற்றி பேசலை, எதை பற்றியுமே பேசலையே, நம்ம பண்ண தப்பு பற்றி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தத்தில், டேய் வண்டியை விடுறா நேரம் இதுக்கு, அதுக்கு பேர் என்ன அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்தான். சரி கோட்டுக்கு போகும்போது கோட்டு போட்டு போலாமே அப்படின்னு சொல்லி போட்டு போனதான். அந்த ஒரு மூமெண்ட் நீங்க பாத்தீங்களா? அது எப்படி இருந்தது? வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனா வந்து எல்லாருமே அந்த சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் பண்ணாம தவிப்பாங்கல்ல, பட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே பாசிட்டிவ்கே ஆங்கிள் பண்ணாங்க, நம்ம தப்பு நம்ம மேல இல்ல. ஆக்சுவலி நாங்க எப்படின்னு வந்து பாருனா இந்த இத்தனோண்டு பிரச்சனைக்கு தான் மனசு போட்டு வலிச்சுட்டே இருக்கும். எப்பாவது ஏதாவது ஒரு தருணத்துல நீங்களே டிப்ரெஷன் ஆகி சரி யூடியூபே விட்டுலாண்டா அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போதே அந்த ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. எவ்வளவோ இருக்கு. இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டானுங்க, அவங்ககிட்ட கூட நம்ம இன்டர்வியூ எடுக்கலாம். சொல்லுங்க. இப்ப வாசன் வந்து 350 ஓட்டிட்டான், இப்ப அதுக்கு முக்கிய காரணமே நீங்க தான் சொல்றாங்களே, அது எப்படி? அப்படியே வாய்ப்பு இல்லையே. எப்படி மச்சான்? இப்ப வாசன் பிரதர் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் எப்படிப்பட்டார், நல்லவரா கெட்டவரா? நல்லவர் தான். என்ன சொல்றது, கொஞ்சம் கோவப்படுவோம், பட் இருந்தாலும் எதுவும் வெளியே காமிக்க மாட்டான், எதா இருந்தா ஒப்பனை பேசிடுவான், யாருக்கிட்டயும் சண்டை போட மாட்டான். சண்டை போட்டாலும் ஒரு 2 minutes தான் வார்ம் அப்ல அப்படின்ட்டு கட்டி பிடிச்சிருக்கேன். எப்பவுமே அருண் ப்ரோ வந்து ஃபீல் பண்ணுவாரு. நேத்து கூட பேசிட்டு இருந்தோம் ஒரு 2 நாள் முன்னாடி, அப்ப கூட ஃபீல் பண்ணி பேசியிருந்தாரு. ஆமா ப்ரோ, சத்தியமா ஃபீல் பண்ணாரு. ஏன் எல்லாரும் வாசன் பண்ற கெட்ட விஷயங்களை மட்டுமே நோட்டீஸ் பண்ணி அது மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆக்குறீங்க? அவர் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்காரு, அது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி. ஆனால் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் பண்ண நல்ல விஷயங்கள் ஏதாவது ஷேர் பண்ண முடியும்? நல்ல விஷயம் என்னென்னா இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் நல்ல விஷயம். பட் அது என்னென்னா நிறைய பேர் அதை ஹியூமனிட்டிக்காக பார்க்குறாங்க. எவ்வளோ பண்ணுவோம் ப்ரோ, கேமரா எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கோம், ஈவன் நாங்கள் சொல்லாததே நிறைய இருக்கு. சீரியஸாக சொல்ல போனால் என்ன என்ன சொல்கிறது, ஒரு அப்பா மாதிரி தான் என்ன பார்த்துக்கிட்டான். இவனும் அருண், அஜீஷு, அதுக்கப்புறம் ஸ்டீஃபன், எல்லாருமே இருக்காங்க. அக்காடா உனக்கு பாத்துக்கிட்டாங்க, பாத்துக்கலாம் போடுவாங்க. இருந்தாலும் ஒரு போட்டு அங்க இடம் பெட்ரோல், ஐயோ அந்த கதையை என்ன கேக்குறீங்க? என் ஜார்விஸ்னா பைக்கை நம்பி கொடுத்தேன், பைக் சீஸ் பண்ற அளவுக்கு வச்சுக்காடுங்க. அது என்னன்னா அஜீஸ் ஆக்சிடென்ட் ஆகும் போது இன்ஜின்ல வந்து ஆயில் லீக்கேஜ் போலந்துடுவேன், ஒன்னும் ஆகல பைக். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், சென்னையில இருந்து கோயம்புத்தூர் கொண்டு வரப்ப நாங்க தான் ஃபுல் சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்தோம். அப்ப கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க, இன்ஜின்ல சுத்தமா ஆயிலே இல்ல அப்படின்ட்டு. இந்த பையன் தான் டீ கடைக்கு போறதுக்கு சார்விஸ், பக்கத்து கடையில போறதுக்கு சார்விஸ். ஐயோ அதை ஏன் கேக்குறீங்க? இங்க போன ஈவன் பால் பேக்கெட் அங்க போனாங்க, சார்விஸ் தான் தேடிப்போம். ஓகே. சோ பிரதர் நீங்க ஹெல்பிங் ரொம்ப பண்ணியிருக்கான் ப்ரோ, அது அது சொல்றதுக்கு இது இல்லை, ரொம்ப ஹெல்பிங் பண்ணியிருக்கான். ஆனால் எனக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்கான். எனக்கு வந்துட்டு ஆக்சுவலாக அஜியோட மம்மிக்கு செயின் வாங்கிட்டு இருந்தோம் நம்ம அந்தமான்ல. அப்போ வந்து நீ ஒரு பெரிய செயின் வாங்கிக்கோண்ணா அப்படின்னா, இது ஆக்சுவலாக நடந்துச்சு மறந்துட்டா எனக்கு தெரியல, பெரிய செயின் வாங்கிக்கோண்ணான்னா இல்லை வேண்டாடா அப்படின்னு சொன்னேன். ஒரு இயர், ஆமாம் சொன்னா அப்படி ஒரு இயர் ரிங் கிஃப்ட். எனக்கு ரீசெண்டா போன டைம் வந்திருக்கும் போது என்னோட வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வண்டிக்கும் செலவு பண்ணார். அது ஒரு இதுக்கு ஒரு 10,000 கொடுத்தாரு. என்னோடய வண்டி வந்து ஆப்போசிட் வந்து அடித்தார். அவருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அவருக்கு ஒரு 15 ரூபா கிட்ட ஆயிடுச்சு. ஆக்சுவலி அது என்னாச்சுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, தப்பு ரெண்டு பேர் மேலேயுமே சொல்ல முடியாது. பையன் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருட்டில் லைட்டு போடாமல் வந்துட்டு இருந்தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு யூட்டன் எடுத்தாங்க. இப்போ ரோட்லேருந்து இப்படி க்ராஸ் பண்ணாங்க, கரெக்டாக வந்து இடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த பையன் செம்ம தங்கமான பையன், ஒரு வார்த்தை எதுவுமே பேசல ப்ரோ. அவரு என்ன ப்ரோ இடிச்சிட்டீங்களே ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்கல. நாங்களும் வந்து பார்த்தா எதுவுமே கேட்கல. அப்புறம் அந்த பையனை பார்த்தா நம்ம டிடிஎஃப் அது அதோட ஷாக். அதுக்கு தான் ரெண்டு பேத்துக்குமே வந்து பார்த்தா பைக் ரெடி பண்ணி கொடுத்து கொஞ்சம் செலவுக்கு காசு கொடுத்து. ஆனால் அந்த பையன் இன்னும் அந்த பையன் நம்பர் இருக்கு இன்னும். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பைக் வேணும், அப்புறம் ஒரு ஹெல்மெட் வேணும், ஒரு கார் வேணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கிறது இல்லாதவங்களுக்கு பண்றது. இன்னொன்னு 5 ரூபா கேட்ட இடத்துல 10 ரூபாய் எடுத்து கொடுக்குறது, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லாதவங்களுக்கு பண்றது நேத்து மாதிரி 500 ரூபா கேட்ட 1500 ரூபா 300 தான் கேட்டேன் ஆக்சுவலா. ஆனா ஒரு 1500 ரூபா வச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனா அதுல 1500 ரூபா இருக்கேன்னு சொல்லிட்டு அதுதான் அவங்களுக்கு 30,000 35,000 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு 10 எல்லாருமே கால் பண்ணி கேட்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு நம்ப முடியாது. அதை நான் கேட்கவும் பிரசவம்ன்ற எது ஃபேக்கு எது உண்மைங்கன்னு தெரியாது நம்மளுக்கு. அதனால் ப்ரெக்னன்சிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக தான் இருக்கும். ரொம்ப அழுது இது பண்ணாங்களா, அதுக்கு டக்குனு மாப்பிள்ளைக்கு கால் பண்ணேன். மாப்பிள்ளை காலம் இந்த மாதிரிக்கா இந்த மாதிரி சுச்சுவேஷனு இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லி டக்குனு கான்ஃபரன்ஸ் போக சொன்னாங்க. கான்ஃபரன்ஸ் பேசி உங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து ஓகேங்க அவங்களுக்கு கூகுள் பேல அனுப்பிச்சாச்சு. ஆக்சுவலி நம்ம கான்செப்ட் என்னன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம முஸ்லீம் இதில் கூட சொல்லியிருப்பாங்க, தர்மம் ஒருபோதும் செல்வத்திலிருந்து குறையாதுன்னு சொல்லி. நம்ம எல்லா சமயம் கும்பிட்றது தான், இவ்வளோதான் தரணும் அவ்வளோதான் தரணும்லாம் கிடையாது. நம்மளால முடிஞ்சதுன்னு சொல்லித்தாலே போதும். ஈவன் வந்து பண்ண ஸ்டார்டிங்லலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் 10 ரூபா கொடுத்துருக்கேன், 5 ரூபா கொடுத்துருக்கேன், 20 ரூபா கொடுத்துருக்கேன் இல்லாதவங்களுக்கு. அப்படியே படிப்படியாக போகிறது தான். அனில் கும்ப்ளே சார் இருந்து அவங்க கர்நாடகா தான், அவங்க ஒரு சான்ஸ் கொடுத்ததுனால ஆப்பர்ச்சுனிட்டினால பஞ்சாப் கிங்ஸ் கார்டு முடிஞ்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்தது என்ன கட்ட நடவடிக்கை? அடுத்தது நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல் ஆக்ஷன் இருந்தனா எந்த டீம் போவேன்னு தெரிய வரும். சூப்பர் சூப்பர் ப்ரோ, எல்லா வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அந்த இதில் நீங்கள் இருப்பீங்க. மிகப்பெரிய ஒரு இடத்துல உங்களையும் நாங்கள் பார்க்கணும். அண்ட் இன்னைக்கு உங்க எல்லாருமே சந்திச்சு பேசினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ.